வெல்கம் டு குக் அண்ட் தி 30 மினிட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீஃப் ஃப்ரை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு 1/2 kg பீஃப் நல்லா கழுவி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதுல 1 ஸ்பூன் காஷ்மீரி chili powder 1/2 ஸ்பூன் சாதா chili powder 1 டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு इवे से ना मिक्स पाको ना ईवन मिक्स पड़ें मसाल ईवन स्प्रेड पड़ें पाती ना ईवन स्प्रेड आम स्पून तयिर ऐड पण्रोम कर्ड ऐड पण्णी नल्ला मिक्स पण्णी कोडुत्तुरुंग इदु अप्पडियो ओरु 5 मिनट्स अप्पडियो इरुक्कट्टुम 5 मिनट्स कळिंजु इदु वंदु कुक्कर्क्कु ट्रांस्फर पण्णिरलाम பாருங்க நல்லா வந்து மேரினேட் ஆன பீஃப் இது இப்போ இதல கொஞ்சோல ரொம்ப கம்மியா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க பீஃப்ல தண்ணி வரும் அதனால கொஞ்சம் போல ஆட் பண்ணா போதும் இது அடிபடிக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி ஆட் பண்றோம் பாருங்க எவ்வளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப் அந்த அளவு தான் நல்லா mix பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 to 6 whistle விட்டுருங்க நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதுல 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க sunflower oil கூட ஆட் பண்ணலாம் அதுல இந்த பீஃப் ஆட் பண்ணி கொடுத்துருங்க எண்ணெய் சூடானோனே அந்த பீஃப்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இத மட்டும் பீஃப் பீசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும் கொஞ்சம் கலரி விட்டுட்டே இருங்க இப்போ 1/2 ஸ்பூன் इंजी पूड़ पेस्ट ऐड पन्रो ऐड पन्नीट नल्ला केलरी वड़ूंगा इन्नु 2 मिनट्स के केलरना पोदू अंद स्मेल इंजी पूड़ोड पच्चवासं पोर वरेकुं केलरी विट्टु गैस ऑफ पन्निरला ओरलव पच्चवासं पोयिरुच्चु कोंजो केलरी विडुंगा பாருங்க ஓரளவு வெந்து நல்ல வெந்து அந்த ஸ்மெல் ஓரளவு மாறிடுச்சு அவ்ளோதான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதல வெங்காயம் ஒன்னு சின்னதா வெட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றேன் அப்புறம் கருவேப்பிலை கேஸ் ஆஃப் பண்ண அப்புறம் ஆட் பண்ணுங்க இது ரெண்டையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்ட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அதல ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் Thank you for watching. Have a good day.